Hola friends, Coronado, Kolai Kolai, Valak Samandamaga, Torandu Pala, Adredi, Tagavalgal, Velivanda, Vana Ulana, in the Nelay, Jailed Aurde, Nambike Kuria, Car, Waterna, Kanakaraja, Aurde, Manevi, Kalaivani, Retil, Tarpod, Rakasi, Vakumulam, Parapatula, Adil Pala, Dirikum, Munmegal, Kreituladaga, in the Motta, Valakinude, Teviana, Rakasi, and Lanitum, Adarangal, Kreituladagum, Tagavalgal, Torandu, Vilia, Kundrikindana, Kovil, Rakasi, Retil Vaite, Kotagri Police Inspector, Velmulgan, Talamilana, Kavalthre, in the Visarne, Narathirikindargal, in the Visarne, கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக நடந்துள்ளது. குறிப்பாக இந்த வழக்கு குறித்து 7 தனிப்படைகள் அமைத்து விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. தற்போது கனகராஜ் அவருடைய மனைவி கலைவாணி அவர்கள் அளித்துள்ள வாக்குமூலத்தில் இந்த 7 தனிப்படைகளின் விசாரணையும் ஒன்றிணைக்கும் முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ரகசிய வாக்குமூலங்கள் மற்றும் இதற்கு முன்பு உள்ள குற்றவாளிகளின் வாக்குமூலங்கள் இவை அனைத்தும் வரும் வாரங்களில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள நிலையில் தற்போது பல பெரும் அரசியல் தலைகள் பதட்டத்தில் உள்ளதை தொடர்ந்து நாம் காண முடிகிறது. எனவே இந்த வழக்கானது விசாரணைக்கு நீதிமன்றத்திற்கு வரும்போது மிகப்பெரும் அரசியல் மாற்றம் ஏற்படும் என்பது உறுதி என்பதை தொடர்ந்து வரக்கூடிய தகவல்கள் உறுதிப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொலநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக பல திடுக்கிடும் உண்மைகள் தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விசாரிக்கக்கூடிய ஸ்டைலே வித்தியாசமாக இருந்து கொண்டிருக்கு. எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒன்றுனா தமிழக முதல்வர் வந்து இப்போ எப்படி விசாரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த குற்றங்கள்லாம் நடந்தது உடந்தையா இருந்த அதாவது உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் அப்படின்னு சொல்லி அப்படி மேல் மட்டத்தில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வழக்கை நம்ம நல்லா நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ரொம்பவே புத்திசாலித்தனமாக இந்த வழக்கை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது இனிமேல் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சாட்சிகளை விசாரித்து எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து கொண்டு தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விசாரணையை எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து பார்க்க முடியுது. அதனால தான் இது சம்பந்தப்பட்டவர்கள்லாம் பல திடுக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து பார்க்க முடியுது. எது எப்படியோ தற்போது கனகராஜ் அவர்களுடைய மனைவி கலைவாணி அவங்க அடித்த அந்த ரகசிய வாக்குமூலத்தில் மேலும் பல திடுக்கிடும் உண்மைகளும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஏகதேசமாக இந்த வாக்குமூலங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய பல முக்கிய தகவல்களும் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்களை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.